सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् त्वने तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। जलौकसां जले यद्वत् महान्तो अदन्ति अणीयसः दुर्बलान् बलिनः राजन् महान्तो बलिनो मिथः। एवं बलिष्ठैर् यदुभिः महद्भिः इतरान् विभुः यदून् यदुभिरन्योन्यं भूभारान् संजहारः। देश कालार्थयुक्तानि हृत्ताप उपशमानि च हरन्ति स्वरतश्चित्तं गोविन्द अभिहितानि मे। सूत उवाच एवं चिन्तयतो जिष्णोः कृष्णपादसरोरुहं सौहार्देन अतिगाढेन शान्ता आसीद् विमला मतिः। वासुदेव अङ्घ्रि अनुध्यान परिब्रह्मितरम्हसा भक्त्या निर्मथित अशेष कषाय धिषणः अर्जुनः। गीतं भगवता ज्ञानं यत्तत् संग्राम मूर्धनि कालकर्म तमो रुद्धं पुनः अध्यगमत् विभुः। அர்ஜுனன் கண்ணன் பிரிவினால தான் கஷ்டப்பட்டத சொல்லி முடிச்சுட்டு யதுகளுடைய யாதவர்களுடைய ஒரு என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து அவர்களுடைய அந்த ஃபேட் தி ஃபேட் ஆஃப் தி யாதவாஸ் அது என்ன ஆச்சுங்கிறத சொன்ன பலியா இருக்கக்கூடியவன் பலசாலியாக இருக்கக்கூடியவன் துர்பலமா இருக்கக்கூடியவனை வந்து அழிக்கிறது துர்பலமா இருக்கக்கூடியவன் அவனை விட துர்பலமா இருக்கக்கூடியவனை அழிக்கிறது இல்ல ரெண்டு பேருமே சமமான பலமா இருந்ததுன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இதுதான் வந்து உலகத்தினுடைய நியதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜந்துக்கள்ல இருந்து பிராணியில இருந்து ஜலத்துல வாழக்கூடிய ஜந்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மனுஷியால் வரையில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னா அந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த தாபத்தை போக்குறதுக்கு ஹிருத்தாப உபசமானி என்னதுன்னா கோவிந்த அபிஹிதானி. கோவிந்தன்னால கண்ணன்னால அந்த யுத்த களத்துல என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அபிஹிதானி அதை நான் வந்து மனசுல நினைச்சுட்டே இருந்தேன்னா அந்த வார்த்தைகள் என் மனசுல இருக்கக்கூடிய ஒரு தாபத்தை போக்கடிக்கும். என் மனசு அப்படியே ஈர்க்கிறது அந்த வார்த்தைகள் இழுக்கிறது அந்த வார்த்தைகள் என் மனசு போய் அதுல லயிக்கிறதுன்னு சொன்ன உடனேயே அப்படின்னா கண்ணன் அங்க அர்ஜுனன் வந்து கண்ணனுடைய வார்த்தைகளை நினைச்சு பாக்குறாங்கிறது தான் வந்து சூத பௌராணிக்கர் அடுத்தது நமக்கு வந்து விஷயத்த சொல்றார். இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய மனசு என்னாச்சுன்னா ஸ்னேகத்தினாலையும் ஒரு ஒரு கம்பீரமான சௌஹார்தம் சுகிருத்துவம் நட்பு அதனாலையும் அவனுடைய மனசு அப்படியே சாந்தம் அடைஞ்சது. விமலா மதிகி அந்த கண்ணனுடைய திருவடிய தியானம் பண்றதுனால பக்தியினால அந்த ஒரு பக்தியினுடைய ஒரு ஃபோர்ஸ் ஒரு கஷிங் அவுட் போரிங் ஆஃப் தட் டிவோஷன் அவனுக்கு இருக்கிறதுனால மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள் எல்லாம் போய் பகவானுடைய அந்த அவர் கீத பகவதா கீதம் ஞானம் சங்கிராம மூர்த்தனி அந்த யுத்தகலத்துல அவர் கூற அவரால் பாடப்பட்ட அவரால் கூறப்பட்ட அந்த ஞானம்ங்கிறது அந்த உபதேசம்ங்கிறது இவன் மறுபடியும் புரிஞ்சுண்டானான். இந்த புரிஞ்சின்றதுனால அப்ப சொன்னது புரிஞ்சுதான்னு அப்ப வந்து சும்மா அவனும் தலையாட்டினியான்னு கேக்குறது இல்ல அன்னைக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் மேல மேல பல விஷயங்கள் வந்து மனசுல உட்கார்ந்ததுனால அந்த ஞானம் திருப்பியும் அது வந்து மனசுல வரல. இப்ப வந்து இந்த இடத்துல மன்மனா பவ மத் பக்தோ கீதையில சொல்றச்சே மன்மனா மத் பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷ்யசி கௌந்தேய பிரதிஜானே பிரியோசினே. அந்த இடத்துல மாமேவ ஏஷ்யசிங்கிறார் ப்ளூரல்ல சொல்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார். அந்த இடத்துல ரிட்லகாரத்துல சொல்றச்சே நீ இன்னைக்கு நீ வந்து என்ன மாம் ஏத்தி இப்ப நீ வந்து ஏஷி இல்ல இப்ப நீ வரப்போறது இல்ல பின்னாடி நீ வரப்போற அப்படிங்கறத முன்னாடி பகவான் வந்து கீதையில சொல்லியிருக்க. சோ மாம் ஏஷியசி இத நான் உனக்கு சத்தியம் பண்றேன்னுட்டு பிரதிஜானே பிரியோசினே. ஏன்னா நீ எனக்கு பிரியனோ இல்லையோ நரன் நாராயணன் அவ ஜோடி மாதிரிதானே அந்த இடத்துல அந்த அதனால நீ எனக்கு பிரியனுங்கிற காரணத்தினால நீ என்ன டெஃபினட்டா வந்து அடைவ அப்படிங்கறத பிரதிஜானே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேங்கிற
கீதையில. அது ப்ராமிஸ் பண்ணபடி இங்க கண்ணன் கிளம்பினத்துக்கு அப்புறம் அர்ஜுனன் இப்போ அவரை போய் அடைய போறான். அதுக்காக தான் இங்க வந்து புனக அத்தியகமத்து, மறுபடியும் அவன் அதை நினைத்து கொண்டு அது வந்து திருப்பியும் ஹி அண்டர்ஸ்டுட் வாட் த ஹோல் திங் வாஸ். இத புரிஞ்சின்றதுனால அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா விசோகா, உடனே வந்து விசோகா அபவது, அர்ஜுனனுக்கு சோகம் இல்லாதபடிக்கு ஆச்சு. விசோகா அபவத்து விகதா சோகா அபவத், அவனுக்கு மனசுல இருக்கக்கூடிய எந்த விதமான சோகமும் கிடையாது. சோகம்ங்கிறது இஸ் நாட் ஒரு ஒரு கிரீஃப்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. அது இந்த மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள்ங்கிறோமே, அந்த தாபத்ரயம்ங்கிறோமே, அதுதான் சோகா. இந்த இடத்துல சாதாரண ஒரு ஒரு துக்கம் இல்லை. சோ விசோகா அபூத்துங்கிறச்சு அவனுக்கு வந்து சோகம் இல்லாத ஒரு தன்மை, தாபத்ரயங்களும் போயிடுது, ஆதி வியாதி எல்லாமே போயிடுதுங்கிறது தான் இங்க பாயிண்ட். என்னத்துனால போச்சு? பிரம்ம சம்பத்தியா விசோகா அபூத், பிரம்ம சம்பத்தியா, பிரம்மங்கிற ஒரு சம்பத்தியினால. இத மேலோட்டமா முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்றேன், ஏன்னா வியாக்கியானத்துல ஒவ்வொன்னுத்துக்கும் அவர் வந்து என்னென்னங்கிறத சொல்றார். பிரம்ம சம்பத்தியாங்கிறது பிரம்மனை பத்தி அறிந்ததனால், அந்த செல்வத்தினால், அந்த காரணத்தினால சோகம் அகன்றவனாக இருந்தான். மேலும் லீன பிரகிருதி நைர்குண்யாத்து அலிங்கத்வாத்து அசம்பவகா சஞ்சின்னத்வைத சம்சயா விசோகா அபூத். லீன பிரகிருதி நைர்குண்யாத்து, பிரம்மத்தினுடைய ஒரு சம்பத்தி ஒரு செல்வம்ங்கிறது ஏற்பட்டது. பிரம்மனை பற்றின ஒரு ஞானமானது அறிவானது அவனுக்கு ஏற்பட்ட காரணத்தினால பிரகிருதிங்கிறது லீனம் அடைஞ்சது, பிரகிருதிங்கிறது மறைஞ்சுடுத்து. பிரகிருத்தியினுடைய காரியமான திரிகுணம் சத்வ ரஜஸ் தமஸ், அந்த சத்வ ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணங்களும் இல்லாமல் போகிவிட்டன. சோ நைர்குண்யாத்து லீன பிரகிருதி காரணாத்து, லீன பிரகிருதி லீனா இதி காரணாத்து, பிரகிருதி வந்து அங்க மறைஞ்சு போயிடுதுங்கிற காரணத்தினால பிரகிருத்தினுடைய காரியமான திரிகுணங்களும் இல்லங்க. சோ நைர்குண்யாத்து, நைர்குண்யம் மூன்று குணங்களும் இல்லைங்கிறச்சு, இந்த மூன்று குணங்களினுடைய ஒரு காரியமான லிங்க சரீரமும் இல்ல. அலிங்கத்வாத் லிங்க சரீரம்ங்கிறது தான் சொன்னேன், இந்த ஒரு பொட்டலம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் புத்தி மனசு பஞ்ச பிராணம் 17 சாமான்களோட இந்த ஆத்மாவானது உங்களுக்கு ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி ஒரு சரீரத்துல இருந்து இன்னும் சரீரத்துக்கு போயிட்டே இருக்கு. இதுதான் லிங்க சரீரம்னு பேரு. நமக்கு இங்க வெளியில தோன்ற இருக்கக்கூடிய இந்த சரீரம்ங்கிறது ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லிங்க சரீரம்னு பேரு. அதுதான் நமக்கு வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் மாதிரி. நம்ம அப்படியே வெறும் ஆத்மா ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போச்சுன்னா இந்த சரீரத்துல பண்ண காரியங்கள் அடுத்த சரீரத்துல எப்படி ஞாபகம் வரும்? நமக்கு ஞாபகம் வராது. இந்த இது போன ஜென்மத்து ஒரு மிச்சம் பாக்கி இருக்கு, அதனால அது வரதுங்கிறோம். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து ஒரு அறிவு பூர்வகமாக பண்ற ப்ராடிஜிங்கிறோம். எப்படி அப்படின்னா பிரக்தன ஜென்ம வித்யாக, முன்னாடி இருந்த வித்தைகள் உங்களுக்கு வந்து இந்த ஜென்மாவில உத்போதம் ஆயிடுறதுங்கிறோம். அப்போ ஏதோ ஒரு ஜென்மாவில பண்ணது எப்படி இந்த ஜென்மாவில ஞாபகம் இருக்குன்னா, வெறும்னா ஆத்மா மாத்திரம் போகிறதுன்னா ஆத்மா நிர்குணம் நிஷ்கிரியம், அதுக்கு எந்த ஒரு குணமும் ஒட்ட போறது இல்ல, எந்த ஒரு கிரியையும் ஒட்ட போறது இல்ல. அப்போ முந்தின ஜென்மத்துல பண்ணது எப்படி இந்த ஆத்மாவுக்கு இந்த ஜென்மாவில ஞாபகம் இருக்குன்னா, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச பிராணன் புத்தி மனசு, இந்த 17 சாமான அந்த ஆத்மாவோட சேர்ந்து அந்த ஆத்மாவை ஒரு பொட்டலம் கட்டி இன்னொரு சரீரத்துல தூக்கி போடுறார் பகவான். ஆகையினாலதான் அந்த இந்திரியங்கள் செய்த காரியங்களை அந்த இந்திரியங்கள்ல வாசனாரூபமாக நமக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பிராணம்னால நம்ம என்னென்னலாம் பசி தாகம் இதெல்லாம் நம்ம என்ன இது பண்ணிட்டு இருக்கோமோ, அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்த கையோட பசியில தவிக்கிறது. அப்படின்னா அந்த பிராணன்ல இருக்கக்கூடிய அந்த பசி தாகம்ங்கிற ஒரு ஒரு வாசனாத்மகம் அந்த பிராணன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பிராணனோட அந்த குழந்தை பிறக்கறச்சு அதுக்கு பசி தெரியறது, பசிக்கு ஆகாரம் வேணுங்கிறது தெரியறது. இல்லைன்னா ஆத்மாவுக்கு இதெல்லாம் தெரிய போறது இல்லை. இந்த 17 சாமானோட இருக்கக்கூடிய அந்த லிங்க சரீரம் வரத்தினாலதான் நமக்கு வந்து விஷயங்கள் புரியறது. இதனாலதான் இந்த லிங்க சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தோட ஒரு சம்பந்தப்படுறச்சே மறுபடியும் நம்ம காரியங்கள் செய்யறோம், மறுபடியும் புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறோம் சேர்க்கிறோம்,
மூட்டை சேர்த்துக்கிறோமோ இல்லையோ, புண்ணியம் இது, இந்த மூட்டை பாபம் அப்படின்னு நம்ம மூட்டை மூட்டையா கலெக்ட் பண்ணிட்டே வரோமே ஒவ்வொரு ஜென்மாவும். இது எல்லாம் என்னத்தினால, இந்த லிங்க சரீரமானது இந்த ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தப்படுறச்சே ஒவ்வொரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால அலிங்கத்வாது, இப்ப அர்ஜுனனுக்கு இங்க என்ன ஆயிடுதுன்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஞானம் வந்துருது. அதனால அந்த ஞானம் இருக்கிறதுனால பிரகிருதிங்கிறதே போயிடுது. பிரகிருதியினுடைய காரியமான சத்வரஜஸ்தமஸ் இல்ல, சத்வரஜஸ்தமஸ்னுடைய காரியமான லிங்க சரீரம் இல்ல, லிங்க சரீரம் இல்லாததுனால அசம்பவா ஒரு ஜென்மாங்கிறது கிடையாது அவனுக்கு, மோட்சம் அடைஞ்சுட்டாங்கிறதுக்கு பாயிண்டிங்க. அசம்பவா, அசம்பவகாங்கிறது எப்படி மோட்சம் அடையலங்கிறது நமக்கு தெரியும்னா, அவனுடைய துவைத்தங்கிற இது சரி, அசம்பவா ஜென்மா இல்ல, ஆனா ஜென்மா இல்லாதப்போ இந்த தேகத்தோட அவன் இருந்துட்டு இருக்கான். அர்ஜுனன் மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கலாமோ இல்லையோ, அவனுக்கு எத்தனை நாள் வந்து உயிர் போட்டிருக்காளோ அந்த நாள் இருந்துட்டு இருக்கலாமே அப்படின்னா, அதுவும் இல்ல. துவைத்த சம்சயகா சஞ்சின்னஹா, அடுத்தது என்ன, துவைத்தம், நானும் பிரம்மனும் வேறு, ஆத்மாவும் பிரம்மாவும் வேறுங்கிற அந்த ஒரு துவைத்த பாவனை இருக்கே, அந்த ஒரு பிரமம் சம்சயா, இது சம்சயான டவுட்டும் பா, டவுட் இல்லாத இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி அதை பிரமஹான அவர் இது பண்றார், டிரான்ஸ்லேட் பண்றார். டவுட்னு எடுத்துட்டோம்னா நானும் பகவானும் ஒன்னோங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அங்க ஒன்னாவே இருக்க முடியாதே, அந்த ஒரு பாசிபிலிட்டியே வராதே. பகவான் இருக்கானா இல்லையான்னு நீ வந்து யோசிச்சோம்னாலே அந்த இடத்துல வந்து தேர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் ஃபேத் தேர். ஃபேத் இஸ் சம்திங் தட் யூ நெவர் க்வெஸ்சன். அது வந்து அப்படியே பிளைண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேத் தான். அங்க வந்து நம்ம வந்து ஃபேத்னு சொல்லிட்டோம்னாலே தேர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் க்வெஸ்டனிங் இட், இஸ் இட் தேர் ஆர் நாட் அப்படின்னு நம்ம வந்து க்வெஸ்டனே பண்ண முடியாது அந்த இடத்துல. அதனால அந்த சம்சயாங்கிற டவுட்டை வந்து ரொம்ப அழகா ஸ்ரீதர சுவாமி வந்து பிரமஹான அதை டிரான்ஸ்லேட் பண்றார். தேர் இஸ் அன் இல்யூசரி, ஒரு நமக்கு வந்து ஒரு இல்யூஷன் ஒண்ணு இருக்கு, ரெண்டா இருக்கும் அவன், அந்த அந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறது வேற, இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது வேறங்கிற ஒரு பிரமத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு பிரமம் போயிடுத்து. சஞ்சின்னம், சஞ்சின்னம்னா சம்யக்கு சின்னம் அறவே வெட்டப்பட்டுடுத்துன்னு அர்த்தம். மூலத்தோட சஞ்சின்னம் சம்யக்கு சின்னம் நன்னா வெட்டப்பட்டுடுத்து, நன்னாங்கிறது என்ன, மூலம் வரையில் வேரோட பிடுங்கி எடுக்கிறதுன்னு. இங்க வேர் என்ன, பிரகிருதி, பிரகிருத்தியே போய் அந்த பிரம்மனிடத்தில் அடைஞ்சு லீனம் அடைஞ்சதுனால உங்களுக்கு அந்த துவைத்த பாவனை, துவைத்த பிரமம், சஞ்சின்னம் வெட்டப்பட்டது. சோ ரிசல்ட் என்னாச்சு, இப்ப அர்ஜுனனுக்கு விசோகா ஜாதகா, சோகம் இல்லாதவனாக ஆயிட்டான்னா, ஆனந்த ஸ்வரூபமாக முக்தியை அடைந்தவனாக ஆயிட்டான் அர்ஜுனன். இது வந்து ஒவ்வொரு வேர்டையும் அந்த ஞானத்தினுடைய பலனாக எப்ப என்னத்த சொல்றாருன்னா, ஸ்ரீதர சுவாமி ஏததேவ சோக ஹேது அபாவேன உபபாதயதி. ஞானம்னு முந்தின ஸ்லோகத்துல பகவதா கீதம் ஞானம்னு சொன்னோம், பகவான் சொன்ன பகவத்கீதை, கீதையில கூறப்பட்ட அந்த ஞானம்ங்கிறது என்ன, அந்த ஞானத்தை அவன் அத்தியகமத் அவன் புரிஞ்சுண்டான், புரிஞ்சின்றத்தினுடைய ரிசல்ட் என்னங்கிறது தான் இந்த ஸ்லோகம். சோக ஹேது அபாவேன, சோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரகிருதி இல்ல, அதனால விசோகா கதகா, ஞானம் வந்ததுனால அஜ்ஞானம் போயிடுத்து. சோ சோகா இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம்னு போட்டுக்கணும். அஜ்ஞானம் போனவனாக இருக்கிறதுனால அது எப்படி இருக்கு, சோகசியஹி ஹேதுஹு துவைத்த பிரமஹா, துவைத்தம் இரண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த ஒரு பிரமம் இருக்கே அந்த இல்யூஷன் தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய சோகத்துக்கு காரணம். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் நம்மளை பத்தி நினைக்கிறானா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரிச்சு வாத்துடுறோமே. நமக்குள்ள இருக்கான் கண்ணன்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து ஒரு துக்கம் வருமா என்ன, ஜிலு ஜிலுன்னு இருந்துட்டு இருக்க மாட்டான், அது ஏன் நமக்கு வந்து ஒரு துக்கம் வரப்போறது. அது எங்கேயோ தனியா இருக்கான் அவன், அவன் வந்து வைகுண்டத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், நம்ம இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் பூமியில அப்படின்னு நம்ம நினைக்கிறதுலதான். அவனும் நம்மளோட இருந்துட்டு நம்மளோட கூட இருந்துட்டு நீ கஷ்டம்னா நான் இருக்கேன் அப்படின்னு தட்டி கொடுக்கறதுக்காக மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சுக்கணும், அப்பதான் அது சரிப்பட்டு வரும். துவைத்த பிரமஹா, துவைத்தம் வேறுபட்டதுங்கிற ஒரு பிரமம் இருக்கிறதுனால அது இந்த சோகத்துக்கு காரணம். தஸ்ய தேகா, தஸ்யங்கிறச்சு அந்த துவைத்த பிரமத்துக்கு ஹேத்து என்ன அப்படின்னா இந்த சரீரம் தேகா, அந்த தேகத்துக்கு காரணம், இந்த தேகத்தை நமக்கு எடுப்பதற்கு என்ன காரணம்னா பொட்டலம், அந்த ஆத்மா 17 சாமா, அது லிங்க சரீரம்,
தஸ்ய ஹேதுங்கிறச்சு இந்த தேகத்தினுடைய ஒரு ஒரு காரணம் என்னன்னா லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரத்துக்கு தஸ்ய லிங்க சரீரத்துக்கு என்ன காரணம்? மூன்று குணங்கள், சத்துவ ரஜஸ்தமோ ஆத்மகமான மூன்று குணங்கள். தேஷாம் அவித்யா, அந்த மூன்று குணங்களுக்கு என்ன காரணம்? அவித்யா, அவித்யான பிரகிருதி. இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது பிரகிருதிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கார். அவித்யா தான் பிரகிருதி. அங்க அந்த அவித்ய போக்கறதுக்கு என்ன வேணும் நமக்கு? தத்ர பிரம்ம சம்பத்தியா வேதாந்த சிரவணேன பிரம்மா அகம் இது ஞானேன. இப்ப எதை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தார். சோகத்துக்கு காரணம் துவைத பிரமம், துவைத பிரமத்துக்கு காரணம் ஸ்தூல தேகம், ஸ்தூல தேகத்துக்கு காரணம் லிங்க சரீரம், லிங்க சரீரத்துக்கு காரணம் மூன்று குணங்கள், மூன்று குணங்களுக்கு காரணம் பிரகிருதி. இந்த பிரகிருத்திய தட்டி எடிச்சோம்னா ஒவ்வொன்னா உங்களுக்கு டாமினோஸ் மாதிரி இட் வில் ஃபால் டவுன். அந்த பிரகிருத்தியை எப்படி நம்ம தட்டி எறியறது? பிரம்ம சம்பத்தியா. அந்த பிரம்ம சம்பத்திக்கு என்ன வேணும்னா வேதாந்த சிரவணேன, வேதாந்தங்களை கேட்பதனால், அந்த கேட்ட வார்த்தைகளை மனநம் செய்வது, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு மனநத்தினால அதை தியானம் செய்வதனால் அதிலிருந்து வரக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தினால லீனா பிரகிருதி. ஃபர்ஸ்ட் பிரகிருதி போயிடுறது, பிரகிருதி போயிடுத்துன்னா லீனா பிரகிருதி அவித்யா. அதனால என்ன ஆகிறது? தன் நைர்குண்யம், அந்த இந்த பிரகிருதி உங்களுக்கு வந்து லீனம் அடைஞ்ச காரணத்தினால மூன்று குணங்களும் உங்களுக்கு லீனம் அடைஞ்சு கொடுத்து, அதனுடைய காரணமா பிரகிருத்தியினுடைய காரியமா இருக்கக்கூடிய இந்த மூன்று குணங்களும் அதனுடைய காரணத்துல போய் லீனம் அடைஞ்சு கொடுத்து. ஒரு பானை, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மண் இருக்கு, பானை இருக்கு, பானையிலிருந்து வேற விஷயங்கள் ஏதாவது வருது, ஒரு பானை, ஒரு சின்ன பானை, இல்லைன்னா ரெண்டு சில்லு வைக்கிறோம், அந்த சில்லு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பானை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பானையை உடைச்சோம்னா சில்லாருது, அதுக்கப்புறம் அந்த சில்லை இன்னும் பொடி 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 பொடியா பண்ணோம்னா அது மண்ணாயிடுறது. ஒவ்வொரு காரியமும் அதனுடைய காரணத்துல போய் லீனம் அடையிறது. பானை எங்கன்னு கேட்டோம்னா தோ அப்படின்னு அந்த சில்லை காமிக்கிறோம், அந்த பீசஸ காமிக்கிறோம், பீசஸ்ல அடங்கிடுத்தும் அந்த பானை உடஞ்ச உடனே பண்றச்சே. நம்ம முதல்ல சின்ன சின்ன பீஸா பண்றோம், அதுக்கப்புறம் அதை சேர்த்து ஒரு பானையா பண்றோம். இந்த இந்த பானையை உடைச்ச உடனே அது எங்கன்னு கேட்டா அந்த பீஸை காமிக்கிறோம், அந்த பீஸையும் ஃபர்தரா நம்ம வந்து பொடி ஆக்கிப்ட்டு மண்ணாக்கிப்டோம்னா அது எங்கன்னு கேட்டா மண்ணை காமிக்கிறோம். ஆகையினால காரியம் அதனுடைய காரணத்துல போய் லீனம் அடையறது இல்லையா. இதனால நைர்குண்யம் பவதி நது சுஷுப்தி பிரளயோகோ இவ அவித்யா சேஷகாங்கிற. இது எதுக்குன்னா, நான் தூங்கறச்சே எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அங்கேயும் எனக்கு வந்து மூன்று குணங்கள் போய் லீனம் அடைஞ்சு கொடுத்து, அந்த சுஷுப்தி அவஸ்தையில திரும்பி எழுந்துக்கணும். நம்ம எழுந்துன உடனே என்ன சொல்றோம்? சுகமகம் அஸ்வாப்சம் கிஞ்சித் அவேதிஷம், நன்னா தூங்கினேன்பா, ஒண்ணுமே தெரியல எனக்கு, நான் எதையுமே அனுபவிக்கலையே. மோக்ஷத்துல, மோக்ஷஸ்வரூபத்துல என்ன சொல்றோம்? தேகத்தினுடைய சம்பந்தம் இல்லாததுனால தேகத்தினால அனுபவிக்கப்படுற விஷயங்கள் எதுவுமே அந்த ஆத்மாவில வந்து ஒட்டுறதில்லைங்கிறோம். தூக்கத்துல என்ன ஆறுது? கண்ணு பாக்குறது இல்ல, மூக்கு முகர்றது இல்ல, காது எதையும் கேட்கறது இல்ல, நன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம் நம்ம. அப்போ எதையுமே அனுபவிக்காத பொழுது நமக்கு அங்க பாப புண்ணியங்கள் சேரலையே அப்படின்னா கிஞ்சித் அவேதிஷம்ங்கிறோம், தேர் இஸ் நோ அவேர்னஸ் தேர். அது அவித்யா, அது இக்னரன்ஸ், அது அஜ்ஞானம். எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றோம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நான் ஒட்டலைங்கிற அந்த அவேர்னஸுக்கும் ரியலைசேஷனுக்கும் காட சுஷுப்திக்கும் டிஃபரன்ஸ் அதுதான். அவேர்னஸ் இருக்கு இந்த மோக்ஷஸ்வரூபத்துல, வேற சுஷுப்தியில அவித்யா சேஷகா இருக்கு, துணிவூண்டுக்கு அந்த அஜ்ஞானம் ஒட்டின்னு இருக்கு. அதனாலதான் எனக்கு ஒன்னும் தெரியல, நம்ம தூங்கிட்டு இருந்தோங்கிறோம். அதுதான் டிஃபரன்ஸ்ங்கிறார். பிரளயத்திலையும் சுஷுப்திலையும், பிரளயத்திலையும் நம்ம ஆத்மா இந்த லிங்க சரீரத்தோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு, வேற அர்ஜுனனுக்கு இங்க மோக்ஷஸ்வரூபத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதனால தஸ்மாத்து நைர்குண்யாது குண காரிய லிங்க நாசகா, அந்த நிர்குணம் மூன்று குணங்களும் இல்லாத காரணத்தினால அந்த மூன்று குணத்தினுடைய காரணமான லிங்க சரீரத்தினுடைய நாசம் ஏற்படுறது. மேலும் அலிங்கத்வாது லிங்க சரீரம் இல்லாத காரணத்தினால அசம்பவஹா சம்பவஹா சம்யக் போகாய பவதி புனஃப் புனஹா இதி சம்பவஹா ஸ்தூல தேகஹா. சம்பவஹாங்கிறச்சு
பிறப்புங்கிறோம். பிறப்பு இல்ல, பிறப்புனாலே உங்களுக்கு அந்த ஸ்தூல தேகமானது உங்களுக்கு ஒட்டுறது. கிராஸ் பாடிங்கிறோம், சட்டில் பாடி, கிராஸ் பாடி. அந்த ஸ்தூல தேகத்தோட ஒரு சம்பந்தம் ஏற்படுறதே, அந்த ஸ்தூல தேக சம்பந்தம் சம்பவஹா சம்யக்கு போகாய. இந்த ஸ்தூல தேகம் இருக்கிறதுனாலதான் நம்மளால அனுபவிக்க முடிகிறது உலகத்துல ஒரு இருக்கக்கூடிய விஷயங்களை. வெறும்ன லிங்க சரீரத்தோட அந்த பொட்டலத்துல இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளால அனுபவிக்க முடியாது. இந்த ஸ்தூல தேகத்தோட சம்பந்தம் ஏற்படும் போதுதான் அனுபவிக்கிறோம். அதனாலதான் சம்யக்கு போகாய, நல் போகத்திற்காக புனப்புனகா மறுபடியும் மறுபடியும் ஒரு ஜென்மாவை எடுக்கிறோம். அதுதான், அதனால இந்த ஸ்தூல தேகத்துக்கு சம்பவகான்னு பேரு. அதுவும் இல்லாமல் போயிடுறது அர்ஜுனனுக்கு. தத்ரஹிதஹா ததஸ்ச, ஆகையினால் தத் பரிச்சேத அபாவாது. தத் பரிச்சேதங்கிற இந்த இடத்துல தஸ்ய அந்த பகவானுடன், பிரம்மணா பரிச்சேத, பிரம்மாவிடம் பிரித்து அறிதல் அப்படிங்கிற விஷயமானது அபாவாத், அது இல்லாத காரணத்தினால. தன்னை பிரம்மனுடன் வேறுபட்டதாக நினைக்கவில்லை அந்த இடத்துல அர்ஜுனன். ஆகையினால சஞ்சின்ன துவைத்த லட்சணஹா சம்சயஹா பிரமஹாங்கிறார் பாருங்க. சந்தேகம் இல்ல, பிரமம் ஒரு இல்யூஷன். இத்தனை நாள் வரையில் அவன் சகா எனக்கு, அவன் சாரதி எனக்கு, அவன் வந்து தேவன் அப்படின்னு கைய கூப்பினான் இத்தனை நாள் வரைக்கும் அர்ஜுனன். இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. அந்த துவைத்த பாவனை விலகி அந்த பக்தியினால ஞானம் ஏற்பட்டு ஞானத்தினால பிரகிருதி போய் அவித்யா போய் அவனுக்கு பிரம்ம சம்பத்தியா துவைத்த பாவனையும் போச்சு அப்படிங்கிறார். மோட்சத்தை அடைந்தான். எஸ்ய ச விசோகா ஜாதா. அதனால விசோகோ பிரம்ம சம்பத்தியா, ஒரு ஒரு சின்ன ஒரு கேப்சியூல் இங்க உங்களுக்கு மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் மாத்திரம் போறோம். விசோகோ பிரம்ம சம்பத்தியா சஞ்சின்ன துவைத்த சம்சயா லீன பிரகிருதி நைர்குண்யாத் அலிங்க அலிங்கத்வாது அசம்பவா. இது பேஜ் பேஜா இருக்கும் உங்களுக்கு. வேதாந்த சாரமோ இல்ல வேதாந்த பரிபாஷா எடுத்தோமோ ஒரு செக்ஷன் இருக்கும் உங்களுக்கு மோக்ஷரூபம் என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்றதுக்கு. அது வந்து இப்படி இப்படி ஒரு ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகத்துல கொடுத்துருக்காருங்க. அத்தனை பேக்ரவுண்ட் நமக்கு வேணும். அடுத்தது யுதிஷ்டிரனுக்கு என்னாச்சுங்கிறார். நிஷம்ய பகவன் மார்க்கம் சம்ஸ்தாம் யதுகுலஸ்ய ச ஸ்வப்பதாய மதிம் சக்ரே நிபிருதாத்மா யுதிஷ்டிரா. இதுவரைக்கும் அர்ஜுனனுடைய ஒரு மோட்சம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லி அர்ஜுனனை பத்தி சொல்லி முடிச்சுட்டு யுதிஷ்டிரா நிபிருத ஆத்மா, நிபிருதாத்மாங்கிறச்சே நிச்சல சித்தா, நிபிருதம்ங்கிறச்சே ரகசியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ சித்தம் மனசானது ரகசியமான இடத்தில் போய் அப்படியே நிச்சலமாக உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னு அர்த்தம். நிபிருதாத்மா யுதிஷ்டிரஹா, நிச்சலமான ஒரு ஆத்மாவை உடையவராக யுதிஷ்டிரன் பகவன் மார்க்கம் நிஷம்ய. இது வந்து இங்க ஒரே வேர்டா போட்டுக்கோங்கோ, இது வந்து சமஸ்த பதம். பகவதஹா மார்க்கம், பகவன் மார்க்கம், ஒரே வேர்டா இருக்கணும். நிஷம்ய பகவன் மார்க்கம் நிஷம்ய, பகவானுடைய பகவதஹா மார்க்கம் ஆலக்ஷ்ய, கண்ணன் போன வழியை பார்த்து விட்டு நிஷம்ய கேட்டு விட்டு அர்ஜுனன் இத்தனை நேரம் அதுதானே சொல்லிட்டு இருக்கான். ஈஷரிக்தம் சூன்யம் மன்னிய அப்படின்னா, அந்த கண்ணன் இல்லாத அவனுடைய எந்த தேகத்தினால அவன் இருந்துட்டு இருந்தானோ அந்த தேகம் இல்லாத காரணத்தினால, அந்த ஒரு அவதாரம் இல்லாத காரணத்தினாலன்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த பகவானுடைய அந்த ஒரு மார்க்கத்தை அவனுடைய போக்கை நிஷம்யா கேட்டு விட்டு யுதிஷ்டிரர் யதுகுலத்தினுடைய சம்ஸ்தாம் நாசம் நிஷம்ய ஸ்ருத்வா. இவருக்கு ஞாபகம் வந்துருது, நாரதர் முன்னாடி தனக்கு கூறின விஷயங்கள் ஞாபகம் வந்தது. நாரதோக்தம் ச அனுஸ்மிருத்திய ஸ்வப்பதாய ஸ்வர்க மார்க்காய மதிம் சக்ரே. இங்க அந்த நாரதோக்தம் அனுஸ்மிருத்தியங்கிறது வியாக்கியானத்துல இருக்கு. நாரதர் கூற, நாரதரால் கூறப்பட்ட விஷயங்களை நினைவு கூர்ந்து அதுக்கப்புறம் ஸ்வப்பதாய ஸ்வஹா ஸ்வர்க்கம், பூர் புவஸ்வரங்கிறோமோ இல்லையோ அந்த ஸ்வஹாங்கிறது ஸ்வர்க்கம். ஸ்வப்பதாய ஸ்வர்க்கத்தினுடைய மார்க்கத்திற்காக ஸ்வர்காரோகணம் செய்யணும் அப்படின்னு மதிம் சக்ரே அவர் தீர்மானம் செய்தார். நிஷம்ய பகவன் மார்க்கம் சம்ஸ்தாம் யதுகுலஸ்ய ச
ஸ்வப்பதாய ஸ்வர்கத்தின் மார்க்கத்திற்காக மதிம் சக்கரே தன்னுடைய நிச்சயத்தை செய்தார். மதிம்னா ஒரு மேட் அ ரிசால்வ். சோ மதிம் சக்கரே நிபிருதாத்மா யுதிஷ்டிரா, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையோ, அதனால அதுக்கப்புறம் பிருதா குந்தியினுடைய விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி அவர் வந்து பரீட்சித்துட்ட கொடுத்தாருங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்வர்கத்துக்கு போறார். அதனாலதான் மதிம் சக்கரேன்னு அந்த முந்தைய ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். பிருதாபி அனுஸ்ருத்திய தனஞ்சயோதிதம் நாசம் யதூனாம் பகவத் கதிம் சதாம் ஏகாந்த பக்தியா பகவதி அதோக்ஷஜே நிவேசிதாத்மா உபரராம சம்சிருத்தேகே. பிருதா பிருதா இங்க வந்து குந்தி, குந்தியும் பிருதா அபி தனஞ்சய ஊதிதம், தனஞ்சய அர்ஜுனனினால் ஊதிதம் கூறப்பட்டது. அவன் அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கிறச்சு குந்தியும் அதை கேட்டு இருந்தா. குந்தியும் பகவானுக்கு அப்பேற்பட்ட ஒரு கதி ஏற்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே எதுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நாசம் ஏற்பட்டு யாதவர்களுக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஏகாந்த பக்தியா குந்தியினுடைய பக்தியை பார்த்தோமே அங்க கோப்பியாததே அப்படின்னு அந்த குந்தி ஸ்துதியில பார்த்தோம் இல்லையா. சோ ஏகாந்த பக்தி அவளுக்கு வந்து இட் வாஸ் பாசிபிள். அதனால அந்த பகவதி அதோக்ஷஜே ஏகாந்த பக்தியா நிவேசித ஆத்மா தன்னுடைய ஆத்மாவை பகவானிடத்தில் செலுத்தி சம்சிருதேகே உபரராம இந்த சம்சாரத்தில் இருந்து அவ விலகிண்டா. உபரராமன் ஜீவன் முக்தி அடைஞ்சான்னு அர்த்தம் அந்த இடத்துல. சோ பிருதா அபி பிருதா குந்தியும் தனஞ்சய உதிதம் அர்ஜுனனால் கூறப்பட்ட தாம் பகவத் கதிம் அப்பேற்பட்ட பகவானுடைய கதி அப்படிங்கிறதுக்கு அப்புறமா வியாக்கியானம் பார்க்கலாம். எதுவும் நாம் நாசம் ச அனுஷ்ருத்திய அதையும் கேட்டுவிட்டு எதுகளுடைய நாசத்தையும் அனுஷ்ருத்திய கேட்டுவிட்டு ஏகாந்த பக்தியா ஏகாந்தம் ஏகாந்த ஐகாகிரமதி ஒரே ஒரு ஏகாந்தம்ங்கிறச்சு ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் பக்தியை கொண்டு இருக்கக்கூடியது, வேற எந்த ஒரு தாட்டுமே மனசுல வரலையா. அப்படிப்பட்ட ஒரு பக்தியுடன் கூடினவளான குந்தி பகவதி அதோக்ஷஜே நிவேசித ஆத்மா சன்னு சதி. சோ பகவதி அதோக்ஷஜே அதோக்ஷஜே அந்த கண்ணனிடத்தில் விஷ்ணுவனிடத்தில் நிவேசித ஆத்மா தன்னுடைய மனதை செலுத்தியவளாக சம்சிருதேகே உபரராம சம்சாரத்திலிருந்து உபரராம விலகினாள். அவன் நிறுத்தினான் அர்த்தம். இந்த சம்சாரத்து நேர்ந்து அவ வந்து தன் சம்சாரத்துல அவளுடைய போக்குகளை நிறுத்தினாள். ஷி ஸ்டாப்ட் ஹர்செல் ஃப்ரம் இன்டராக்டிங் வித் தி என்டையர் வேர்ல்ட். சோ உபராராம எல்லா விஷயத்தையும் அவ வந்து நிறுத்திட்டு அவளும் வந்து ஜீவன் முக்தல அடைஞ்சாங்கிறது இந்த இடத்துல தாம் பகவத் கதிம்ங்கிற. யூஸ்வலி நம்ம வந்து தாம் அப்படின்னுட்டு ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்றோம்னா ஏதோ ஒண்ணு முன்னாடி சொன்னது அப்படின்னு தானே. அப்பேற்பட்ட ஒரு பக்தி அல்லது இதுக்கு வந்து அர்த்தாந்திர சங்கிரமத்தை வச்சு துணிம்போம். சோ அதனால அந்த தாமுங்கிறது துர்விக்னேயம்னு இங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ற. துர்விக்ஞேயம்னா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத அந்த கண்ணனுடைய ஒரு ஒரு போக்கு ஒரு கதி. அது வந்து ஏகாதச ஸ்கந்தத்துல கடைசியில 31வது அத்தியாயத்துல வந்து இந்த ஸ்லோகம் வருது. நவம ஸ்லோகம் இது. சௌதாமன்யா யதாகாஷே யாந்த்யா ஹித்வா அப்ரமண்டலம் கதிர்ன லக்ஷ்யதே மர்த்தியைஹி ததா கிருஷ்ணஸ்ய தேவதைஹி. அந்த கண்ணனுடைய ஒரு கதியானது எப்படி இருந்ததுன்னா ஒரு மின்னல் ஆகாசத்துல எப்படி போகிறது எங்கேந்து வர்றது எங்க மறையறதுங்கிறது மனுஷியர்களால எவ்வாறு பார்க்க முடியாதோ. மேகம் மூட்டமா இருக்கு, மேகத்துல திடீர்னு ஒரு பளிச்சுங்கிறது நம்ம அவ்வளவுதான் நமக்கு தெரியும். எங்கடா இது வந்தது மின்னல் வந்தது எங்க மின்னல் வந்தது எங்க போச்சுங்கிறதே நமக்கு தெரியல. அந்த மாதிரி சௌதாமன்யா யாந்த்யா யாந்த்யானா அதனுடைய அது செல்லுகின்ற ஒரு மின்னலினுடைய கதியானது ஆகாசத்தில் எவ்வாறு மனுஷியர்களால் புரிந்து கொள்ள முடியாதோ கதிஹி ந லக்ஷ்யதே. அதனுடைய போக்கானது எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியலையோ. ஆனா தேவர்களுக்கு தெரியுமா இருக்கும், ஆகாசத்திலேயே இருந்துட்டு இருக்கா அவர்களுடைய ஒரு விஷயம்ங்கிறதுனால தே மைட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு மின்னல் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது மின்னல் எப்படி வர்றது அதனுடைய போக்கு எங்க எங்க மறையறது இந்த இந்த அனாலிசிஸ் வந்து நம்மளால அந்த நானோ செகண்ட புரிஞ்சுக்க முடியாது மனுஷியர்கள்னால.
அதே போல தேவதைகளுக்கால வண்ணா புரிஞ்சுக்க முடியும். ஆனா தேவதைஹி அபி இங்க வந்து ததா தேவதைஹி அப்படிங்கிறார். தேவதைகள்னால கூட கிருஷ்ணசிய கதிஹி ந லட்சியதே. அவன் எங்க இருந்து எப்படி போய் எங்க வைகுண்டத்துல உட்கார்ந்தா, வைகுண்டத்திலேயே தானே இருந்துட்டு இருந்தான், என்ன அவதாரம்ங்கிறான். அந்த மாதிரி அவனுடைய போக்கு வந்து தேவதைகளால கூட வந்து புரிஞ்சுக்க முடியாதுங்கிற ராசலீலை பார்த்தனும். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா, மாதவம் மாதவம் ஜாந்தரே அங்கனாங்கிற. ஒவ்வொரு பெண்ணுக்கு நடுவுல கண்ணன் இருக்கானா, ஒவ்வொரு கண்ணனுக்கு நடுவுல பெண்ணா, நடுவுல வேற கண்ணன் நின்றுட்டு இருக்கானா, இது இது என்ன மாயங்கிறான். அவனுடைய ஒரு போக்கு, அவனுடைய ஒரு லீல புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் பிரதாக்கு வந்து சொல்றச்சு இது திஸ் இஸ் வெரி பெர்ஃபெக்ட். ஏன்னா குந்தி ஸ்துதியிலையும் வந்து எத்பீஹி அபி விபேதீன்னா, பயமே வந்து பயப்படக்கூடிய ஒரு கண்ணனு பயத்தோடு அப்படி அம்மாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தானே, கண்ணில இருந்து ஜலம் வழிய வழிய அம்மா வந்து கோச்சுக்கப்படாளோன்னு நினைச்சுட்டு அவன் இருந்தானே, இது என்ன மாயைன்னு அவன் வந்து வியந்தாளே. அதனால அவளுக்கு வந்து இங்க ரொம்ப பொருத்தம்னு எனக்கு தோன்றது. தாம் பகவத் கதி, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத அந்த கண்ணனுடைய கதியை கேட்டு விட்டு அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சுங்கிறது இவன் என்ன சொன்னான், இல்ல அவ்வளவுதான், எங்க போனாங்கிறத அர்ஜுனனால சொல்ல முடியலையே அந்த இடத்துல. அதனால தாம் பகவத் கதிங்கிறது துர்விக்னேயம், யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத அந்த கண்ணனுடைய ஒரு போக்கானது அதை கேட்டுவிட்டு ஏகாந்த பக்தியா அவ வந்து சம்ஸ்கிருதேகே உபரராம, அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் என்ன, ஜீவன் முக்தா பபூவ, அவ்வளவுதான், ஜீவன் முக்தா பபூவன்னுடைய தேகம் ஜஹௌ இதிய வா, அல்லது தன்னுடைய தேகத்தை விட்டு விட்டு இந்த சம்சாரத்துல உழல்றத நிறுத்திட்டா அப்படிங்கிறச்சே, ஐதர் தேகத்தை விட்டுட்டா அல்லது ஜீவதி சதி முக்தா, பிராரப்த கர்மா இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த தேகம் இருந்துட்டு இருக்கும், அது வரையில் அவ உசிரோட இருந்துட்டு இருப்பான், அந்த பிராரப்த கர்மா முடியறச்சு அந்த தேகம் போகும். ஐதர் அந்த க்ஷணமே அவளும் தேகத்தை விட்டா அல்லது அவ வந்து ஜீவன் முக்தலா ஆகிட்டா, ரெண்டு அர்த்தமாவும் பண்ணிக்கலாம். அந்த சம்ஸ்கிருதேகே உபரராமங்கிறது யயா அகரத் புவஹா பாரம் தாம்தனும் விஜஹோ அஜஹா கண்டகம் கண்டகேனேவ துவயம் சாபி ஈஷிதுஹு சமம். ரொம்ப இந்த ஸ்லோகம் வந்து சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதே சமயத்துல என்னமோ ஒரு கொஞ்சம் டஃப் டு அண்டர்ஸ்டாண்டாவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அடுத்தது, எந்த ஒரு சரீரத்தினால இந்த பூமியினுடைய பாரத்தை நகர்த்தினாரோ போக்கினாரோ அந்த ஒரு சரீரத்தை கண்ணன் விட்டான், அவ்வளவுதான் அந்த ஸ்லோகத்துல. முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை வேற கொடுத்துடுறாரு நமக்கு வியாசபகவான். கண்டகம் கண்டகேனேவ, முல்லை கண்டகம்னு முள்ளு, முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி கண்ணன் தன்னுடைய சரீரத்தினால இந்த பூமியினுடைய பாரத்தை விளக்கினாருங்கிறா. அவனுக்கு கண்ணனுடைய சரீரம் என்ன முள்ளா, பூமியினுடைய பாரம் வந்து துஷ்டர்கள், அவனும் என்ன துஷ்டனா, ரொம்ப ஒரு மாதிரி என்னமோ கண்ணனை வந்து துஷ்டன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அல்ல இப்ப ஒரு ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு திருடனாலதான் முடியும், அவனை மாதிரி நம்ம யோசிக்கணுங்கிறாரோ இல்லையோ. ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு அந்த திருடனை போல போலீஸ் வந்து திருடனா மாறிடணும், அப்பதான் அந்த திருடனை பிடிக்க முடியும். சோ இந்த கண்ணனுக்கு வந்து இந்த இந்த பூமியினுடைய பாரத்தை போக்கணும்னா, பூமியினுடைய பாரம் என்னத்தினால, துஷ்டர்கள்னால. அதனாலதான் அவனும் துஷ்டர்கள் மாதிரி யோசிச்சு இத்தனை குயுக்திகளை பண்ணி இந்த சூரியனை மறைச்சு அஸ்தமனம் ஆகிற மாதிரி பண்ணி ஜெயத்ரதனை கொண்டு எத்தனையோ விஷயங்கள் இந்த இதுல பண்ணாரோ இல்லையோ. அப்புறம் பீமனுக்கு வந்து ஐடியா கொடுத்தாரு, ஜராசந்தனை வந்து இது பண்றதுக்கு கொள்றதுக்கு பிரிச்சு நீ வந்து பரட்டி போடு அப்படின்னாரு, இல்லைன்னா வந்து வந்து சேர்ந்துப்பான் இந்த ஜராசந்தன், அவனை வந்து நீ கொல்லணும்னா மாத்தி போட்டுரு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஐடியா கொடுத்து கொடுத்து பூமியினுடைய பாரங்களை வந்து போக்குறதுக்கு அந்த துஷ்டர்கள் மாதிரியே யோசிக்க வேண்டியிருந்தது கண்ணனால, அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்படி இல்லை, துஷ்டர்களா இருக்கட்டும், கெட்டவர்களா இருக்கட்டும், நல்லவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கண்ணனுடைய ஒரு ஸ்வரூபம் தானே. எதையுமே வந்து ஒரு கிருஷ்ணனுடைய சர்வாத்ம பாவத்துல பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது. கண்ணன் தான் இந்த உலகம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்லவர்களா இருக்கட்டும் கெட்டவர்களா இருக்கட்டும் எல்லாமே கண்ணனா தான் இருக்கும். எந்த இடத்துலயுமே அந்த ஆத்மஸ்வரூபம் இல்லாத இல்ல, எதுலையுமே கண்ணனை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும்.
உதார சரிதானந்து வசுதைவ குடும்பகம்ங்கிற இடத்துல சர்வாத்ம பாவத்தை சொல்ற. நீச்சர்கள் தான் அவன் வேற நான் வேற, ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு பார்க்கக்கூடியது வந்து சர்வாத்ம பாவம் இல்லை அந்த இடத்துல. சர்வாத்ம பாவத்துல பார்க்கணுங்கிறது தான். அப்போ கண்ணன் ஒரு அவதாரம் எடுத்து அவன் கிருஷ்ணனாக எதுகுல வம்சத்துல பிறந்து ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது அதுவும் அந்த ஈஸ்வரனுடைய ஒரு சரீரம். ஈஷிதுஹு சமம் துவயம் அப்படிங்கிறச்சு, துவயம் சமம் இரண்டுமே ஒண்ணுதான். கண்ணன் ஒரு அவதாரம் எடுத்தான், விஷ்ணு ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது அது ஒரு உருவம், அதுவும் அந்த ஈஸ்வரன் தான். பூமியாக இருக்கக்கூடிய ஒரு அவதாரமும் ஈஸ்வரன் தான். பூமியில இருக்கக்கூடிய பாரமாக இருக்கக்கூடிய இந்த கம்ச சிசுபாலாதிகளும் அந்த கண்ணன் தான். ஆகையினால முள்ள முள்ளால எடுக்கிறதுன்னா இந்த ஒரு கண்ணன்ங்கிற அவதாரம் அந்த ஒரு கம்ச சிசுபாலன்னுங்கிற ஒரு விஷயங்களை எடுக்கிறதுக்கு உபயோகப்பட்டு அதுதான். சோ யயா அகரத் புவஹா பாரம், யயா தன்வா எந்த ஒரு சரீரத்தினால இந்த பூமியினுடைய பாரத்தை போக்கினாரோ, அஜஹா அதுக்காக தான் பிறப்பற்ற வருங்கிற கண்ணனாக பிறந்துன்னு நாம வந்து பேச்சுவார்த்தையில நான் சொல்றேன், அது வந்து இல்லைன்னா அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. பிறப்பற்றவர் அது ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது தான் அங்க. சோ அஜஹா சஹா பிறப்பற்றவரான அந்த விஷ்ணு அந்த பிரம்மஸ்வரூபம் பரம்பொருள் யயா எந்த ஒரு சரீரத்தினால புவஹா பாரம் பூமியினுடைய பாரத்தை அகரத் போக்கினாரோ, தாம் தனும் அந்த சரீரத்தை விஜகௌ விட்டார் கெட்டவான், எந்த சரீரத்தை வைத்து இந்த பூமியினுடைய பாரத்தை போக்கினாரோ அந்த சரீரத்தை விட்டார் விஜகௌ. ஆனா அடுத்தது என்ன, கண்டகம் கண்டகேன இவங்கிற யயா அகரது புவஹா பாரம்ங்கிறதுக்கு தான் இது உபமா. எந்த ஒரு சரீரத்தினால பூமியினுடைய பாரத்தை போக்கினாரோ, முள்ளை முள்ளால் எடுப்பது போல் எவ்வாறு தன்னுடைய சரீரத்தை வைத்து இந்த பூமியினுடைய பாரத்தை போக்கினாரோ அந்த சரீரத்தை விட்டார். துவயம் சாபி ஈஷிதுகு சமம்ங்கிறச்ச ஈஷிதுகு ஈசனாக இருக்கக்கூடிய ஈசஸ்ய அந்த பரம்பொருளுக்கு இரண்டுமே ஒன்றுதான். கண்ணனுங்கிற சரீரமும் ஒண்ணுதான், அந்த சரீரம் இல்ல கண்ணனுங்கிற அந்த ஒரு ஆத்மஸ்வரூபமும் ஒண்ணு, கம்சன் சிசுபாலனுங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமும் ஒண்ணு. அப்படி எடுத்துக்கணும், அந்த சர்வாத்ம பாவத்தை எடுத்துட்டாதான் இந்த ஸ்லோகம் புரியும். எந்த ஒரு சரீரத்தினால இந்த பூமியினுடைய பாரத்தை விளக்கினாரோ அந்த சரீரத்தை விட்டார், முள்ள முள்ளால எடுத்த மாதிரி இந்த பூமியினுடைய பாரத்தை எடுத்தார். சோ யயா அகரத் புவோ பாரம் தாம் தனும் விஜஹௌ அஜஹா கண்டகம் கண்டகேனேவ துவயம் ச அபி ஈஷிதுஹு சமம். இதோட இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.